ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவினிர்மா மஞ்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தேக்கடி ரோஸ் பார்க்கு. இந்த நானும் என்னோடய தங்கச்சி பையன் பெரிய பையனும் நின்றுருக்கோங்க. இதாங்க என்ட்ரன்ஸு. இதுலேருந்து நம்ம உள்ளே போனோம். இந்த சைடு இதே எங்கள் உள்ளுக்குள்ளே டிக்கெட் வாங்குற இடம் இருக்குது. அங்கேருந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படி அதுலேருந்து நம்ம உள்ளே போகணுங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. அந்த சைடு தான் அங்கே டிக்கெட் வாங்குற இடம். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு ஆளுகலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 100 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய விளையாடுறதுக்குலாம் நிறையா இருக்குங்க. அதுக்கு வந்து 400 ரூபா கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கலாம். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே இது பண்ணிக்கலாம். இது உள்ளுக்குள்ளே வந்து ஜிங்கிள் பெல் மாதிரி செட்டப் பண்ணிச்சிருந்தாங்க. இது வந்து கிறிஸ்மஸ் செட்டப் போட்டிருந்தாங்க. பக்கத்தில் கிறிஸ்மஸ் குடியில் இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து நியூ இயர் அன்றைக்கி போயிருந்தோம். அப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சு 5 நாள் அது எல்லாமே எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க. கூட்டம் சரியான கூட்டம். இந்த கயிறில் ஏறுறதுக்கெல்லாம் பணம் இல்லைங்க. அது வந்து சும்மா பசங்க ஏறி விளாண்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் கிடையாது. நான் சும்மாவே இருக்கும், நம்ம பசங்க வந்து ஏறி விளாண்டுக்கலாம். அதில் மேலே ஏறி அந்த சைடு ஒரு கயிறு மாதிரி இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து இறங்கிக்கலாம். இந்த இதுக்கு வந்து டிக்கெட்டுங்க. இது வந்து குட்டி பசங்களுக்கு வந்து 40 ரூபான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் நான் வாங்குறோம்ல, அதிலே வந்து அதுக்கு போட்டிங் எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம டிக்கெட் காமிச்சோம்னா அந்த இதுக்குரியதை வந்து நம்ம வந்து டிக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த இதுக்குமே கிடையாதுங்க, டிக்கெட் கிடையாது. இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம விளாண்டுக்கலாம். ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்குது. இதில் பசங்க மேலே ஏறி இறங்குறது, இதுக்கு டிக்கெட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் டிக்கெட் வாங்குறோம்லங்க, அதுக்கு வந்து இதுலேயும் வந்து டிக்கெட் இருக்கும். பசங்க வந்து ஏறி விளாடலாம். இதுக்கு வந்து 40 ரூபா வேணுமோ, நம்ம டிக்கெட் காமிச்சோம்னா இதுக்குரிய வந்து அவங்க வந்து டிக் பண்ணி விட்டுருவாங்க. பசங்க விளாண்டாங்கன்னா இதுக்குரிய டிக் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா கூட்டம்ங்க, சரியான கூட்டம். அன்றைக்கி நியூ இயர்னால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஃப்ரீங்க, இது வந்து ஃப்ரீ கேமு. இதில் நம்ம பசங்களை விட்டு அவங்க சாமி ஏறி இந்த இதுக்குள்ளெல்லாம் உள்ளே புகுந்து புகுந்து ரயில் மாதிரி இருக்குது. உள்ளே போய் புகுந்து புகுந்து வெளியே வர மாதிரி இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க பசங்க எல்லாமே. ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஊஞ்சல் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கெலாம் நம்ம பிடிச்சி விளாடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஃபேமிலி வந்து அடுத்தடுத்து வந்து நின்றுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இந்த இது பசங்க தவி விளாடுறாங்களா, இதுக்குமே டிக்கெட் கிடையாது. இதுவுமே ஃப்ரீ தான். அந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ கேமு. இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் ஃப்ரீ கேமு. பாக்கி எல்லாமே நம்ம பணம் கட்டுற மாதிரி. இந்த இதுக்கு வந்து பணம்ங்க. இது வந்து நல்லா கயிறு கட்டி மேலே வரைக்கும் தூக்கி விட்டுறாங்க. பயங்கரமாக இருக்குது அந்த தவி தவி விளாடுறது. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சரியான இடம். இதெல்லாமேவும் ஃபோட்டோ ஷூட்டு அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி இந்த மாட்டு வண்டி செட்டப்பு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாமே. இது அங்கே ஒரு பழமரம் இருந்துச்சு. கீழே வந்து 2 பலாப்பழம் இருந்துச்சு காய். அதை நானும் என்னோடய தங்கச்சி பையன் பெரியவனு அதை ஃபோட்டோ பிடிச்சமானே ஃபோட்டோ எடுறானே. என் பையன் வந்து அப்படி வீடியோ எடுக்கிறப்ப எங்களையும் சேர்த்து அப்படி வீடியோட சேர்த்து எடுத்துட்டியான். நல்லா பெரிய மரமாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராபெரி இருந்துச்சுங்க. அது வந்து கீழே குனிஞ்சு பார்த்தாத்தே நல்லா தெரிஞ்சு. நிறைய காய் இருந்துச்சு. பழம் வந்து ஒரு 2-3 இடத்துல இருந்துச்சு. அது வந்து உத்து பார்த்தாத்தையும் தெரியும். சுற்றி வந்து கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. கீழே கூடி வேணுமா தெரியாமல் வேணுமா 1-2 பிடுங்கலாம். நெட்டுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இது வந்து க்ரீன் ஆப்பிளு. மேலே தூரமாகத்தே இருந்துச்சு. பையன் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். க்ரீன் ஆப்பிள் ஒன்று இருந்துச்சு. நானே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் க்ரீன் ஆப்பிளே பார்த்துருக்கேன். ஸ்ட்ராபெரி இதில் வரும்னு நினைக்கிறேன். என் பையன் ஒன்று எடுத்ததாக சொன்னியா தெரியல, ஆனால் சரியாக தெரியல. 2-3 இருந்துச்சுங்க. இது வந்து ஸ்பை பார்க்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுக்குள்ளே வந்து ஏலக்காய் செடி இருக்குல்லங்க அந்தது. இது கீழே தண்ணி போகுது, அதுக்கு மேலே பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம உள்ளே போய் இன்னொரு வழி இருக்குது. அந்த வழி கூட நம்ம வர மாதிரி இருக்கும். தூரமாக தெரியும் பாருங்கள், அந்த வழி தாங்க. அந்த வழி கூட போய் இந்த சைடு வர மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாமே ஏலக்காய் செடி தாங்க. இதுக்குமே ஊட நம்மளுக்கு பாதைக்கு வழி விட்டுட்டு ரெண்டு பக்கம் வேலி மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ரோஸ் பார்க் போனதுக்கப்புறம் தாங்க நான் ஏலக்காய் செடியை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். மேலே பூராமே நல்லா கரும்பு மாதிரி நில பெருசாக வளர்ந்து ஏலக்காய் பூராமே கீழே தேங்க இருக்குது. அந்த வேர் பகுதி இருக்குல்ல, அங்கேதே ஏலக்காய் பூராமே இருக்குது. இது ஏலக்காய் எடுத்துட்டாங்க நினைந்தில. நாங்கள் முன்ன ஒரு தடவை போயிருந்தப்ப நிறைய ஏலக்காய் இருந்துச்சு. இந்த பாருங்கள், ஏலக்காய் இருக்குது பாருங்கள். இல்லை, நாங்கள் ரெண்டு பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம். வீட்டில் வைக்கல, ரெண்டு பிடுங்கிட்டு வந்து பேக்கில் 2 பிடுங்கி ஹேண்ட்பேக்கில் கடைஞ்சி. நான் திருப்பி 2 மாதம் கழிச்சு எங்கேயே ஊருக்கு போகிறப்ப அந்த ஹேண்ட்பேக் எடுத்து பார்க்குறப்ப ஏலக்காய் வந்து அந்த காயாக இருந்திருந்தது. நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது தங்கச்சி பொண்ணு சின்னது, என் தங்கச்சி பையன் பெரியவேன். இது தங்கச்சி பொண்ணு பெருசு, சின்ன தங்கச்சி பசங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும். அந்த பையன் வந்து என்னோடய பெரிய தங்கச்சியோட பையன் பெரியவே. அந்த ஏலக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஏலக்காய் ஆயிடுச்சு. நான் ஹேண்ட்பேக்கில் போட்டதே மறந்துட்டேன். இது பார்க்குறப்ப பார்த்தா உள்ளே நல்ல ஏலக்காய் இருந்துச்சு. இந்த ஏலக்காய் எப்போ பிடுங்கணும்னே தெரியல. அப்புறம் யோசித்து பார்த்தா நம்ம அங்கே பிடுங்கின ஏலக்காய் அவ்வளோ காயாக போட்டிருந்தது நல்லா ஏலக்காவே மாறி ஏலக்காவே ஆயிடுச்சு. அந்த சூட்டுக்கு தானே ஏலக்காய் வந்து காயாகும். நல்லா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா போகலாங்க ஜாலியாக. இது கூடமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் எடுக்கலாமுங்க. இது என் தங்கச்சி பையன் சின்னவன். இந்த பொண்ணு தான் என் தங்கச்சி, பெரிய தங்கச்சி. என்னோடய பெரிய எனக்கு வந்து 2 தங்கச்சி. இது பெரிய தங்கச்சி, சின்ன தங்கச்சி வந்து லாஸ்ட்டில் வரும். இது வந்து எங்கள் அத்தை பேரே. இது எங்கள் அத்தை பொண்ணு. இந்த பொண்ணு நடந்து ஒன்றா படித்தவங்க. அவங்க பாப்பா வந்து முன்னாடி போயிட்டா. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஆணொன்று பொண்ணொன்று.
இந்த என் தங்கச்சி போடுவாங்க, என் பா என்னோடய பொண்ணும் என் தங்கச்சியும் லாஸ்ட்டாக வந்தது. நாங்கள் இந்த மூணு நாலு ஃபேமிலி போயிருந்தோம்ங்க, நான் என்னோடய தங்கச்சி ஃபேமிலி ரெண்டு பேர், அப்புறம் எங்கள் அத்தை மக. இது வந்து தலையில் வந்து அந்த பானை செட்டப் மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். அதை நாங்கள் ஜாலியாக சும்மா போய் நின்னா போதும், வளர்த்தியானவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சின்ன பழங்கசங்களுக்கு வந்து அது எட்டாது. என் பொண்ணு வந்து நின்று பார்த்து எட்டவே இல்லை, கீழே கல்லை போட்டு ஏறி நின்றுருந்துச்சு, சுத்தமாகவே எட்டவே இல்லை. பெரியவங்களுக்குலாம் கரெக்டாக இருந்துச்சு, அதில் வேறு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க, வரிசையால் நின்றுக்கிட்டே இருந்தாங்க அடுத்தடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சங்கடமாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. முன்னே போனப்பெல்லாம் அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஆனால் இப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்துக்குமே நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, ஏன்னா இது கூட்டம் இல்லாமல் இருக்கிறப்ப போனோம்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஈஸியாக இருக்கும். மேலே வந்து ரோப்பில் போகிறது, அப்புறம் ரோப்பில் சைக்கிளிங் பண்ணுறது, மேலே சைக்கிளிங் பண்ணுறது, ரோப்பில் நடக்கிறது எல்லாமே இருந்துச்சு. அதை நான் வந்து வீடியோ பையன் எடுத்துகிட்டு போய் நினச்சி கடைசி அந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியுது, அதெல்லாம் எடுக்காமட்டேன்னு. நான் என்னோடய கல்யாண நாளைக்கு வந்து ரோஸ் பார்க் போனதான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ரோஸ் பார்க்னு சொல்லியிருக்கு, நீங்கள் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள், அதில் எல்லாமே இருக்குது. இதில் வந்து கரும்பு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லா பயங்கரமான இடங்க. நாங்கள் முன்னே போயிருந்தப்ப நிறையா மேரேஜ் ஆனவன் புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் அந்த வேனு உள்ள ரோஸ் பார்க்குக்கு வெளியவே இது ட்ரெஸ் ரூம் இருக்குங்க, அதில் போய் அவங்க போய் ட்ரெஸ் இதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பயங்கரமான இடம். நாங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ரோஸ் பார்க்கை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனல் பற்றி புதுசாக பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக்க மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.